Podcast. Friends, எப்படி எல்லாம் சும்மா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட காட்ட போகிற அந்த இடம் வந்துக்கிட்டு மட்டக்கடப்பிள்ளையில் உள்ள ரூகம், அதாவது உருகாமம் என்று சொல்கிற அந்த கிராமம் தான் இது. அதாவது ஊர் ஏறாவுலேருந்து இங்கே அந்த தூரம் வந்துட்டு 12 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஊர் அமைந்திருக்கு. மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே மிக அழகான ஒரு முஸ்லீம் கிராமம் என்றால், முஸ்லீம் ஊர் என்றால் இந்த ரூகம் என்று நான் சொல்ல வேண்டும். இயற்கை வளங்கள் நிறைந்த இடமாக இந்த இடம் அமைந்திருக்கு. இங்கே வந்துட்டு குளங்களும் நிறைய வயல் காணிகளும் தான் இங்கே அமைந்திருக்கு. அதே நேரத்தில் மாட்டுப்பட்டிகளும் இங்கே அதிகமாக காணப்படுகின்றது. ரூகம் என்கிற அந்த இடத்துல ஒரு இடத்துக்கு வந்து அந்த ரூகம்ல ஒரு வீடு ஒன்றுக்கு வந்திருக்கிறேன். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், முந்திரி மர சோலையாக தான் காய்ச்சி அடிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த முந்திரி மரம் அவங்க கடப்பு, அதாவது போற வழியிலேயே முந்திரிய மரம் இருக்கு. நிறைய முந்திரிய மரம் காய்ச்சிருக்கு. இன்னும் சோலையாக முந்திரியம் சோல், அதாவது இதை வந்துட்டு முந்திரியம் சோழன் சொல்லலாம். அதாவது ஏறாவூர்ல காணாத மரங்களை வந்துட்டு இங்க காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வளவு நிறைந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கருக்குள்ள அந்த மரங்கள் அமைந்திருக்கு, வளர்ந்து காட்சி அளிக்கின்ற அந்த காட்சியை தான் இந்த வீடியோவில் நான் காட்டப்போ. வாங்க, அந்த அழகான காட்சி முந்திரிய மரம் சோலை முந்திரியம் பல சீசன் தானே, அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி காய்த்து நிறைந்திருக்கு. வாங்க, அந்த இடத்த போய் பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறது. இலைகள்லாம் வந்துட்டு அமைய அழகாக அமைந்திருக்கு. அந்த பனிஞ்சு நல்ல அழகாக வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பொத்து பொத்துன்னு பழங்கள்லாம் உழுவுது. எப்படி சட்டப்படி எப்படி இருக்கு? இஞ்சிலாம் போட்டு மாமாட இடம் பசந்தா இருக்கு. அழகான உண்மையில் நல்ல அழகாக இருக்கு, நல்ல இதமாக இருக்கு. முந்திரி மலை சோளத்துக்கு சோளைக்குள் வந்துட்டு உஞ்சலாடி எப்படி இருக்கு? வாங்க வாங்க வாங்க, உஞ்சலாடும் மாமா பழம் பிறக்க போகிறாரு. எப்படி பார்த்தீங்கன்னு தெரியும், அப்பயே காட்டுக்கு புறக்கிறதுக்கு அப்படியே பழம் வந்தாருமா இந்த அந்தாங்கடை அந்தாலாங்கடை இந்தாலாங்கடை. வாங்க, முந்திரியம்பலம் முந்திரியம்பலம். எப்படி முந்திரியம்பலம்? சா, இந்த மாதிரி காவலா இருக்காரு. அவர் இடம் தான் இது. எப்படி இருக்காரு பாத்தீங்களா மாமா? பேர் என்ன? மம்மலிவா, தெரியும் தானே? ஏறாவது பிறப்பிடமா கொண்டவர் இங்கதான் இருக்காரு. அவரோட தோட்டம் தான் இது. பாத்தீங்கன்னா தெரியும், வா முந்திரிய மரம் சோலை. பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய முந்திரிய மரம் இருக்கீங்க. பாருங்க, முந்திரிய மரம் மாஞ்சி வச்சிருக்காரு. இவன் தோட்டக்காரி, 100 நிலக்கட்டிக்காரி. இந்த தோட்டத்தை பராமரிக்கிற இவ தான். இவட இடம் தான் இது. உருகாமம் ரூகம் சொல்லுமே அந்த இடம் தான் இது. அவட இடம் தான் இது, அவட தோட்டம் தான் இது, முந்திரியம் தோட்டம். பார்த்தீங்கன்னா இந்த வாடிக்கை புறக்கி வச்சிருக்கிறாங்க. வந்தீங்கன்னா இவட்ட வாங்க, முந்திரியன் பழமெல்லாம் இருக்கு. வந்தீங்கன்னா வாங்கலாம்.